வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம பயிற்சி வினாத்தாள் பார்த்துருந்தோம். போன வீடியோல வந்து மூணாவது பயிற்சி வினாத்தாள் பார்த்தோம். அது 1, 2, 3 அந்த இதுன்றது. இப்போ இந்த பயிற்சி வினாத்தாள் 4, 5, 6 இந்த மூணு யூனிட்ல உள்ள கொஸ்டின்ஸ் பார்த்தோம், சரிங்களா? ஸோ அது யூனிட்டோட பிரித்து படிக்கிறது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? சரி, ஒரு 25 மார்க்னா 40 மினிட்ஸ் எழுதிவாங்க. அப்படி இந்த கொஸ்டின் அப்புறம் எடுத்து ஏதேனும் 3 வினாக்கள் கூட இருக்கும். ஒரு மார்பிள்சை மின்னோட்டில் ஆர்எம்எஸ் மதிப்பை வரைகிறது, இது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் கியூ காரணியை வரைகிறது. மூணாவது கொஸ்டின் சீரமைக்கப்பட்ட ஆம்பியரின் சுற்று விதியின் தொகையீட்டு வடிவத்தை எழுதுக. நானாவது முழு அக எதிரொலிக்கான நிபந்தனைகள் யாவும், ரெண்டு நிபந்தனைகளுக்கு அது அதுதான். அப்புறம் அண்மை அச்சு கதிர்கள் மற்றும் ஓரக்கதிர்கள் என்றால் என்ன? ஸோ இது 5ல் ஒரு 3 எழுதுற மாதிரி 5 இருக்கிறதுனால 5 எழுதி பாருங்க. அடுத்து 3 மார்க் பார்ப்போம். 3 மார்க் மேகங்கள் ஏன் வெண்மை நிறமாக காட்சியளிக்கும்? 6 யூனிட்ல இருக்கு, ஃபுட் பேக்ல அந்த கரெக்டா அந்த யூனிட்ல லாஸ்ட்ல இருக்கும். அடுத்து 7வது அகச்சிவப்பு கதிரின் பயன்பாடுகள் கூடுதல், அந்த யூனிட்ல உள்ள கொஸ்டின். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 8வது கொஸ்டின் வந்து பட்டை உட்கவர் நிறமாலை பற்றி சிறு குறிப்பு வரைக்கும், அதே யூனிட்டா இருக்கும், சரிங்களா? ஓகே. 9வது வந்து மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்பதை குறிப்பிடுங்க. இந்த கொஸ்டின் சில டைம்லாம் 5 மார்க்ல கேட்கலாம், ஆனால் மேக்ஸிமம் 3 மார்க் நினைச்சே படிக்க எல்லாத்தையும் படிச்சு வச்சுருங்க. சப்போஸ் 3 மார்க்கே வரலாம், 5 மார்க்ல இருக்கலாம், எது வந்தாலும் அட்டம் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்புறம் 10வது கொஸ்டின் ஃபிலிமிங் வழக்கை விதியை கொடுக்க, இந்த கொஸ்டின் படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ 5 மார்க் போகலாம். ஒரு 3 கொஸ்டின் கொடுப்பேன், அதில் ஏதனா 2, ஸோ எழுதி பாருங்க 2னா எப்படி தான். 14வது கொஸ்டின் என்னன்னா எல்சி அலைவிடும் போது மொத்த ஆற்றல் மாறாது என்ன என காட்டுக்க, அந்த ஒரு கொஸ்டின் எழுதிக்கலாம். இல்லை எனக்கு மின்காந்தங்களின் பண்புகள் வந்து ரொம்ப ஈஸி, எல்லாம் நிறையவே படிச்சுக்கோங்க, அந்த கொஸ்டின் எழுதிப்பாங்க. ஆடிச்சவமுடை கருவி ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இந்த ஒரு 3 கொஸ்டினா ஏதாவது 2 எழுதிப்பாங்க. இதுதான் இந்த யூனிட்ல உள்ள ஒரு 3 யூனிட்ல உள்ள கொஸ்டினை கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் எழுதி பார்த்து உங்களுக்கு இன்னும் கரெக்ஷன் போட்டுக்கோங்க. இது ஏதாவது கொஸ்டின் படிச்சுக்கோங்க, பட் ஞாபகம் எல்லாம் வந்துப்போம். அந்த கொஸ்டினை மார்க் பண்ணிட்டு அப்போ திருப்பி வீட்டில் போய் உட்காந்து திருப்பி நல்லா தெளிவாக படிச்சுட்டு திருப்பி அதை மட்டும் ஒரு 5 டைம்ஸ் எழுதிப்பாங்க. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணாதான் மார்க் வரும். மார்க்கு சும்மாலாம் வந்துடாது, எந்த அளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றவும் வரும், சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த 2 யூனிட்டை